ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் நாதன் லயன் டெஸ்ட் போட்டிகளில் பந்து வீசிய அனைத்து நாடுகளிலையும் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் என்ற புதிய உலக சாதனையை படைச்சிருக்காரு. நியூசிலாந்துல நடந்த அந்த அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியோட 2வது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இதன் மூலமா ஆஸ்திரேலியா, வங்கதேசம், இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை என விளையாடிய அனைத்து நாடுகளிலையும் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் வீரர் என்ற சாதனையை படைச்சிருக்காரு நாதன் லயன். ஐபிஎல் போட்டியில இனி ஒரு ஓவருக்கு பந்து வீச்சாளர்கள் 2 பவுன்சர்களை வீச அனுமதிச்சிருக்காங்க. முன்னதா ஓவர் 1க்கு 1 பவுன்சர் மட்டுமே வீச அனுமதிச்சிருந்த நிலையில வரும் 22ஆம் தேதி தொடங்க இருக்க ஐபிஎல் போட்டியில பேட்டிங் மற்றும் பந்து வீச்சுக்கு இடையே இருக்க இடைவெளியை குறைக்க ஓவருக்கு 2 பவுன்சர்கள் வீச அனுமதிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியல்ல இந்திய அணி முதலிடம் பிடிச்சிருக்கு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியல்ல முதலிடத்துல இருந்த நியூசிலாந்து அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில தோல்வியடைஞ்சாங்க. இதன் காரணமா புள்ளி பட்டியல்ல 2ஆம் இடத்துக்கு இறங்கியிருக்காங்க நியூசிலாந்து. மேலும் அந்த தரவரிசை பட்டியல்ல ஆஸ்திரேலிய அணி 3வது இடத்திலையும் வங்கதேசம் அணி 4வது இடத்திலையும் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.